الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الذين كفروا باياتنا سوف نصليهم نارا كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب ان الله كان عزيزا حكيما صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لامرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹமத்தும் கருணையும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட திரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனுடைய வசனங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு மறுக்கக்கூடியவர்களுக்கு உண்டான தண்டனையை பற்றி குறிப்பிடுகிறான். இன்ன நதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌப நுசுலிஹிம் நாரா, நிச்சயமாக நம்மளுடைய வசனங்களை யார் மறுப்பாரோ, நம்மளுடைய வசனங்களை யார் மறுப்பாரோ அவர்களை நாம் நரகத்தில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தினுடைய தண்டனை எப்படி இருக்கு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்து சொல்றான். குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும், அந்த நரகவாசிகளுடைய தோல் கரியும் பொழுதெல்லாம், நரகத்தில் போடும் பொழுது அவர்களுடைய தோல் கரியும் பொழுதெல்லாம் பத்தல்லாகும் ஜுலூதன் கைரஹா, வேறொரு தோலை நாம் மாற்றுவோம். ஏற்கனவே தோல் கரிஞ்சு போயிடும், கரிஞ்சு போனனால இன்னொரு புதிய ஒரு தோலை அல்லாஹ் என்ன செய்வான், மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த நரகவாசிகளுக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்ல எதுக்குள் அதாப, வேதனையை அவர்கள் துவைக்க வேண்டும் என்பதற்காக, வேதனையை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக புதிய இன்னொரு தோலை நாம் அவர்களுக்கு மாற்றி கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். கணிதத்திற்குரியவர்களை, நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி, நரகவாசிகளுடைய தண்டனையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் குறிப்பிடுகின்ற பொழுது திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நரகவாசிகள் காபிர்கள் இருக்காங்கல்ல, அந்த காபிர்களுக்கு வந்து கியாமத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை எந்த நிலையில ஆக்கி நரகத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னா, தோல் இருக்குது இல்ல, சாதாரணமா நம்ம தோல் வந்து ரொம்ப மெலிசா இருக்குது, அந்த நரகவாசிகள் காபிர்களுடைய தோலை அல்லாஹ் எந்த அளவுக்கு தடிப்பமா ஆக்குவோம் அப்படின்னு சொன்னா, உகது மலை அளவுக்கு தடிப்பமாயிருமா, உகது மலை அளவுக்கு தடிப்பமா ஆக்கி அப்ப அவங்க உடல் எவ்வளவு பெருசா இருக்கும் கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க, தோலை எவ்வளவு தடிசா இருக்கும் அப்படின்னு சொன்னா, பல்லு வந்து உகது மலை இருக்குமா ஒவ்வொரு பல்லும், அப்போ அவருடைய உடல் அமைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு மாற்றிருக்கிறான் பாருங்க. இப்ப நாளைக்கு கியாமத்து நாள்ல நரகத்துல அந்த காபிர்கள் அந்த வேதனையை கடுமையான முறையில் என்ன செய்ய வேண்டும், துவைக்க வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க உடல்ல என்ன செய்யறான், மாற்றத்தை ஏற்படுத்துறான். அந்த தோல் வந்து உகத அளவுக்கு தடிப்பமா இருக்குது, அந்த தோல் கரிஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா அடுத்து அதே மாதிரி இன்னொரு தோல் என்ன செய்யப்படும், மாற்றி கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா வேதனை எவ்வளவு கடுமையா இருக்கு நம்ம பார்க்கணும். கணித்திற்குரியவர்களே, இப்ப வந்து சமீபத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னால வலி உணர்வு இருக்குது இல்ல, வலி உணர்வு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வலி உணர்வு, இந்த வலி உணர்வு வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாள் உள்ள அறிஞர்கள் விஞ்ஞானிகள் என்ன விளங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மூளைதான் என்ன செய்யுது, வலியை உணருது அப்படின்னு சொல்லி விளங்கி வச்சிருந்தாங்க, அப்படிதான் மக்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப உள்ள சமீப காலகட்டத்தில் உள்ள விஞ்ஞானிகள் வந்து புதிதாக ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, வலியை உணரக்கூடிய, வலியை உள்வாங்கக்கூடிய விஷயம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, மனித தோல்ல இருக்குது, மனிதனுடைய தோல்ல தான் இருக்கு, எது இருக்குது, வலியை உணரக்கூடிய, வலியை உள்வாங்கக்கூடிய அந்த உணர்வு மனிதனுடைய தோளில் தான் இருக்கிறது என்ற ஒரு செய்திய சமீபத்தில் உள்ள விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது அல்லாம தாய்லாந்துல வந்து ஒரு மிகப்பெரும் உடல் கூறு சம்பந்தப்பட்ட துறையில ஒரு நிபுணர் செஜாசன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர், உடல் கூறு சம்பந்தப்பட்ட துறையில வந்து மிகப்பெரும் நிபுணர் அவர் வந்து இந்த மனிதனுடைய வலி இருக்குது இல்ல அதை பத்தி மிகப்பெரும் ஆய்வுல ஈடுபட்டு இருந்தார் பல காலமாக. அந்த மனிதன் எப்படி அந்த வலியை உணர்றான் என்பதுல பல காலமாக என்ன செஞ்சிருக்காரு, காலத்தை செலவழிச்சிருக்கிறார், செலவழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக அவருடைய முடிவு எதுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய தோல்ல தான் என்ன செய்யுது அந்த உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு பொதுவாக வந்து விஞ்ஞானிகளுடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா, பல பேர் வெளிப்படுத்துவாங்க, பல பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க. விஞ்ஞானிகளுடைய வளமை என்னன்னு சொன்னா, தங்களுடைய ஆய்வுல வந்து கடுமையான முறையில ஆய்வு செய்கின்ற பொழுது அதுக்கு விடை எதுல தேடுவாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் பார்ப்பாங்க, குர்ஆன்ல
அல்ல என்ன இது சம்பந்தமா ஏதாச்சும் சொல்றானா என்று விஷயமா ஆய்வு பண்ணுவாங்க, விஞ்ஞான கருத்தை ஆய்வு பண்ணுவாங்க. அப்படி விஞ்ஞான கருத்துக்களை ஆய்வு பண்ணி அதுல அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இதுல குரான்ல பதில் கிடைத்து அதை மக்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா சில விஞ்ஞானிகள் வந்து தான் சொந்த கருத்தை சொல்ற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க. சில விஞ்ஞானிகள் வந்து குரான்ல இருப்பதாகவே என்ன செஞ்சிருவாங்க, நான் குரான்ல பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த தாய்லாந்து நாட்டை சார்ந்த இந்த விஞ்ஞானி இருக்கிறார, உடலுக்கூறு சம்பந்தப்பட்ட துறையில நிபுணராக இருக்கிறார ஜாசன், இந்த விஞ்ஞானி என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, நான் பல காலமா ஆய்வு செஞ்சேனே எனக்கு சுயமா இதுக்கு பதில் கிடைக்கல, எனக்கு எப்படி இதுக்கு பதில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா குரான் மூலமா தான். குரான்ல வந்து ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், இன்ன லதீன கஃபருடைய ஆயாத்தினா சவுப்ப நுசலிஹின் நாரா குல்லமா நடுஜத்து ஜுலூதுஹும் பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூக்குல் அதாப், நரகவாசிகளுடைய தோல் கரிகின்ற பொழுது ஃபுல்லா கரிஞ்சிற பொழுது நாங்க வேற தோல் என்ன செய்யறோம் மாத்துகிறோம் அப்படின்னு நல்லா நிறுத்தல. ஏன் வேற தோலை மாத்துறோம் அப்படின்னு சொன்னா வேதனையை அவர்கள் உணரணும் உணர வேண்டும் என்பதற்காக. அப்ப வேற தோலை மாத்துறதுக்கு அல்ல என்ன காரணம் சொல்றான், அந்த நரகத்தினுடைய வேதனைய அந்த நெருப்பினுடைய வேதனைய இந்த மக்கள் இந்த நரகவாசிகள் உணர வேண்டும் என்பதற்காக நம்ம புதிய தோலை மாத்துறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இதை பார்த்துதான் அவர் என்ன செஞ்சிருக்கிறது, ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சு கடைசியில இந்த கருத்துக்கு வந்திருக்கிறார். தோல்லதான் அந்த உணர்வு இருக்குது, வலியை தாங்கக்கூடிய வலியை உணரக்கூடிய உணர்வு உள்வாங்கி தோல்லதான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது அல்லாம வந்து சவுதியில வந்து ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு, சவுதியில ஒரு கருத்தரங்கம். என்ன கருத்தரங்கம் அப்படின்னு சொன்னா, அல் குர்ஆனும் சுன்னாவும் கற்றுத்தரக்கூடிய அறிவியல் விஷயங்கள், அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ற தலைப்புல ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு. குர்ஆன் ஷரீப் வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்த என்ன சொல்லுது, அதேபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன சொல்லுது என்பது சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் இங்க நடந்துச்சு. சவுதியினுடைய தலைநகரத்தில் உள்ள ரியாத்தில் வச்சு நடந்துச்சு. அப்படி நடக்கும் பொழுது இந்த செஜாஸ் இருக்கிற அந்த விஞ்ஞானி, தாய்லாந்து நாட்டை சார்ந்த விஞ்ஞானி, இவர் அங்கேயும் போய் கலந்துருக்கிறார். ஏன்னா அல் குர்ஆன் என்ன சொல்லுது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி நபி மொழி என்ன சொல்லுது, இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்பதை நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக எங்க வந்திருக்கிறாரு, நேரம் அந்த ரியாத்துக்கு போயிருக்கிறார். ரியாத்துல போய் அந்த கருத்தரங்கத்துல போய் கலந்து அங்க உள்ள ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அறிஞர்களும் குர்ஆன்ல உள்ள விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்லும் போது அதை கேட்டுட்டே இருந்திருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளை நிறைய கேட்டிருக்கிறார், எல்லாம் வந்து விஞ்ஞான கருத்துக்களா இருக்குது. அங்கேயே முழுசா கேட்டு இதனா மனிதனால் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு மனிதர் சுயமா விளங்கி கருத்து விளங்கி சொல்ல முடியுமா, இத 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லவா இது வந்தது. இப்போ நம்ம வந்து புதுசா நிறைய கருவிகள் வச்சிருக்கோம், அந்த கருவிகளை வச்சு நம்ம என்ன செய்யறோம், புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கருவியுடைய துணை இல்லாம முடியாது. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கருவியினுடைய துணையும் இன்றி ஒரு மனிதர் இந்த விஷயத்தை கூறுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக இது மனித சொல் அல்ல, இது இறைவனுடைய சொல்லுதான், இது அல்லாஹனுடைய சொல்லுதான் என்பதை அங்கனே என்ன செஞ்சுக்கிட்டாரு, ஏற்று ஈமான் கொண்டுட்டார். அங்கே முஸ்லீம் ஆயிட்டார் சஜாசின் என்ற மனிதர், அந்த விஞ்ஞானி அங்கே இஸ்லாத்தை தழுவிட்டார். இப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு அருமையா ஆரம்பிக்கிறான் பாருங்க, இது உண்மையில ஏறி அத்தாச்சி தானே, அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க, இன்ன லதீன கஃபரூ பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹும் நாரா, யார் நம்மளுடைய வசனங்களை மறுப்பாரோ அவர்களை நம்ம நரகத்துக்கு அனுப்பிடுவோம், யார் நம்மளுடைய வசனங்களை மறுப்பாரோ அவங்க நரகத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்து எவ்வளவு மிக முக்கியமான விஷயத்த சொல்றான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வலி உணர்வு எதுல இருக்குது, சோழ இருக்குது. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னா இது யாருடைய வசனம் தான், அல்லாஹுடைய வசனம் தான். இப்ப அல்லாவுடைய வசனத்தை வந்து புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பகிரங்கமா இது அல்லாவுடைய ஒரு மனித அந்த காலத்துல சொல்ல முடியுமா, இத 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி விஷயங்களை மருத்துவ சம்பந்தப்பட்ட உடல் கூறு சம்பந்தப்பட்ட விஷயத்த தனித்த ஒரு மனிதர் சொல்ல முடியுமா, முடியாது. இப்ப அன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு இதெல்லாம் வந்து ஆச்சரியமான விஷயம், இது அப்பவும் ஆச்சரியம் தான், இப்போ உள்ள விஞ்ஞானிகளும் குர்ஆன் ஆய்வு செஞ்ச ஆச்சரியம் தான். அப்ப அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆச்சரியமான விஷயங்களை மனிதர்களுடைய கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் சொல்லியிருக்கான். ஏன்னா இது என்னுடைய வசனம், இது என்னுடைய சொல், இது என்னுடைய வேதம், இதை மறுத்தீங்கன்னா நரகம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் சொல்லியிருக்கான். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய வசனத்துல எந்தெந்த விஷயங்களை போதிக்கின்றானோ அது அனைத்தையும் நாம் நல்ல முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
அவனுடைய வேதத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று மூமின்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அதுபோன்று வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வானாக. நாளை கியாமத்து நாளிலே காத்தமு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வானாக.